ஏய் ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஆடு ஜீவிதம், அதாவது கோட் லைஃப், இந்த படத்தை நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2008 பெஞ்சமின் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் நஜிப்புன்ற ஒரு மலையாளி பொழப்புக்காக கல்ஃபில் போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார் அப்படின்ற கதையை ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலாக எழுதியிருக்காரு. அந்த நாவலுடைய ரைட்ஸை 2009 டைரக்டர் பிளஸ்ஸி வாங்கி அதை ஒரு படமாடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காரு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு 16 ஆயிருக்குது. யோசிச்சு பாருங்க, 16 ஹார்ட் ஒர்க். ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் கிடைக்காத பிரச்சனை, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு அப்புறமா 2019 ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஜோர்தான் பாலைவனத்தில் படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும் போதே கோவிட்ன்ற கோர தாண்டவும் இந்த உலகம் முழுக்க தலைவிரிச்சு ஆட இந்த படம் எடுக்கிறதுக்காக போன ஒட்டுமொத்த க்ரூ மெம்பர்ஸும் அந்த பாலைவனத்தில் மாட்டியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டங்களை கடந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் இந்த படத்தை கைவிடாமல் ட்ராப் பண்ணாமல் விடாமுயற்சியோடு எடுத்து இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த ஒட்டுமொத்த டீமையும் நம்ம பாராட்டியே ஆகணும். ஒரு சில படங்கள் தான் நமக்கு ரொம்பவும் நெருக்கமாக நம்ம மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் உருவாக்கும். அதில் கண்டிப்பாக இந்த ஆடு ஜீவிதம் இருக்கும். வாழ்க்கையில் ஒருத்தர் அனுபவிக்க கூடாத துயரங்கள் எல்லாம் அனுபவிச்ச நஜிப்புன்ற ஒரு நபர் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய தன்னம்பிக்கையை விட்டுருக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய டைரக்டர் பிளஸ்ஸியும். 16 ஆனாலும் பரவாயில்ல, இது வெறும் ஒரு தனி மனிதனுடைய வழி இல்லை. இன்னுமே நம்ம நாட்டில் பல வாழ்க்கையோட விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய ஃபேமிலிக்காக வெளிநாடுகளுக்கு போய் அங்கே அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றியும் இன்னல்களை பற்றியும் மக்களுக்கு சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த ஆடு ஜீவிதம். நம்ம நிறைய படங்களை பார்த்துட்டு இந்த ஹீரோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நஜிப்புன்ற ஒரு நபர் இப்படிதான் வாழ்ந்திருப்பாரு, இப்படிதான் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ரத்தமும் சதையுமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்ததுல அந்த கேரக்டர்ல நடிச்ச ஆக்டர் பிருத்திவிராஜுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நம்ம சேனல்ல கிறிஸ்டின் பேல் நடிச்ச மெஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துடைய நரேஷன் போட்டிருப்பேன். அந்த படத்துக்காக கிறிஸ்டின் பேல் உடலடியை குறைச்சு உடல் மெலிஞ்சு போய் ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பாரு. அதே அளவுக்கு ஆக்டர் பிருத்திவிராஜும் இந்த படத்துக்காக மெனக்கெட்டு உடலை உருக்கி நடிச்சு கொடுத்திருக்காரு. பெரும்பாலும் மற்றவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் இது எல்லாமே வந்து ஒரு செய்தியா தான் நமக்கு வந்து சேரும். உதாரணத்துக்கு ஜப்பான்ல பூகம்பம், மக்கள் வீடுகளை இழந்தாங்க, அந்த ஊர்ல ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு, இந்த ஊர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த வலிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நியூஸா தான் பார்ப்போம். அவங்க அனுபவிச்ச வலிகளை நம்மளால உணரவே முடியாது. ஆனா இந்த ஆடு ஜீவிதம்ன்ற படம் மூலியமா நஜிப்ன்ற நபர் அரபிகள் கிட்ட அடிமையா மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழியே இல்லாம தண்ணி இல்லாம கடுமையான பாலைவனத்துல மாட்டிக்கிட்டதை நம்மளால உணர முடியுது. ஏசி தியேட்டர்ல உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த பாலைவனத்துடைய வெப்பத்தை நமக்குள்ள கடத்துறாங்க. எப்படி அந்த மேஜிக் நடக்குதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 3 ஓடக்கூடிய இந்த படத்துல நம்மளே ஏதோ ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் இந்த படம் கொடுக்குது. நஜிப்புக்கு தண்ணி கிடைக்கிறப்போ நமக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுது. அந்த பாலைவனத்துல சூடான மண்ணுல வெறும் கால்கள் நடந்ததுனால பாதம் முழுக்க கொப்பளங்கள் வந்து அந்த சீர்புடிச்ச காயங்களை பார்க்கும் போது நமக்கு இங்க வலிக்குது. இந்த மேஜிக் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த படத்துடைய ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ், மேக்கப், சினிமோட்டோகிராபி, சவுண்ட் என்ஜினியரிங், மியூசிக் சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த படத்துடைய டெக்னிக்கல் குரூவும் ஒரு எக்ஸ்ட்ரீமான அவுட் புட் கொடுத்ததுனாலதான் படம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆன நம்மளால அந்த படத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணி போக முடியுது. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவ்வளோ வலி சஃபரிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த வலிகளுக்கும் சஃபரிங்கும் ஒரு அடிநாதமா ஒரு ஹோப்புமே கூடவே வந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷல். இந்த படத்து மூலியமா நஜிப்புடைய வாழ்க்கையும் அதுதான் நமக்கு கத்துக் கொடுக்குது. பெரிய கனவோட நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கல்ஃப் போன அவனுக்கு எதிர்பார்த்துட்டு போன எதுவுமே இல்லாம அங்க எல்லாமே தலைகீழா இருக்குது. தினமும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்க்கணும், பால் கறக்கணும், தண்ணிய அளவோடு அதுவும் குடிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுமே தவிர்த்து குளிக்க கூடாது, கழுவ கூடாது, அந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சா கூட இவங்களை அடிமையா வச்சுட்டு இருக்கக்கூடிய அரபி துப்பாக்கியெல்லாம் சுற்றுவான். அதையும் மீறி தப்பிக்கணும்னு நினைச்சா கூட சுத்தி நாலா பக்கமும் கண்ணு கெட்டுற தொலைவு வரைக்கும் வெறும் சுட்டெரிக்கும் பாலைவனம் தான். இப்படி ஒருத்தன் வாழ்க்கையில அனுபவிக்க கூடாத எல்லா கஷ்டங்களையும் அங்க நஜிப் அனுபவிச்சுட்டு இருப்பான். பட் இருந்தாலும் அந்த நரக வாழ்க்கையை ஒரு அக்செப்டன்ஸோட ஆடுகளோட ஆடுகளா மாறி வாழ ஆரம்பிச்சிருவான். இதை நமக்கு சொல்ற விதமா இந்த படத்துடைய முதல் ஷாட்டே ஆடுங்க தண்ணி குடிக்கிற கோவிலையில ஆடுகளோட சேர்ந்தே தண்ணி குடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. இந்த ஷாட்ல இருந்தே நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடும். இப்படி வருஷ கணக்கா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும்ன்ற நஜிப்புடைய முடிவுக்கு இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காரணமா இருக்கிறாரு. பர்டிகுலரா இவருடைய கேரக்டர் ஆர்க் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஏன்னா தன்னை நம்பி தப்பிச்சு வந்த நஜிப், அதுக்கப்புறமா அவன் கூடவே ஹக்கீம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், இவங்க ரெண்டு பேரையும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துப்பாரு. அதே சமயம் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல ரிவீல் பண்ணுவாங்க. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மெட்டஃபரா இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நஜிப் அவனுடைய நாட்டுல சொந்த ஊர்ல ஆத்துல இருந்து மணல் எடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருப்பான். ஆனா பொழைக்கு வந்த இந்த நாட்டுல கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் கடல் மாதிரி வெறும் மணல் மட்டும் தான் இருக்கும். அவன் சொந்த ஊர்ல இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் மழை, ஈரம், ஆறுன்னு சொல்லிட்டு ஒரே ஈரப்பதத்துல இருந்த நஜிப்க்கு பொழைக்க வந்த இந்த நாட்டுல தண்ணி இல்லாம நாட்கணக்குல வருஷ கணக்குல மாட்டிக்கிட்டு வருஷ கணக்குல வாடி வதங்கி போனதுக்கு அப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு மழையை பார்ப்பான். அந்த மழையை பார்த்து இவன் ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். காரணம், பல வருஷங்களா உடம்பு மேல தண்ணியே படாம இருந்ததுனால ஒவ்வொரு சொட்டு மழை துளிகளும் அவனுக்கு ஊசி குத்துற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்துல தண்ணி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த படம் பேசுது. அதுக்கப்புறம் கேஸ்டவேன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல டாம் ஹாங்க்ஸ் தப்பிக்கவே முடியாத ஒரு தீவுல மாட்டினதுக்கு அப்புறமா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாததுனால
பண்ணதுனால ஒரு பால்ல தன்னுடைய ரத்தத்தால ஒரு முகத்தை வரைஞ்சு அது கூட மனுஷன் பேச ஆரம்பிச்சிருவாரு. கிட்டத்தட்ட அந்த பால் தான் அவருடைய காதலி, நண்பன், பையன் எல்லாமே. அப்படிதான் அது கூட அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்துல நஜிப் முதல்ல இந்த பாலைவனத்துல வந்து மாட்டினதுக்கு அப்புறமா அவர் மேய்க்கிற ஆடுங்க, ஒட்டகங்க, இதுக்கப்புறம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதுங்க கூட ஒரு பந்தத்தை ஏற்படுத்திப்பாரு. இதை எப்ப நம்ம உணர்றோம்னா அந்த இடத்தை விட்டு நஜிப் தப்பிச்சு போகக்கூடிய அந்த ஒரு நாள். அது நாள் வரைக்கும் அவர் மேய்ச்சிட்டு இருந்த அந்த ஆடுகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் கடைசியா ஒரு தடவை தீனியை போட்டுட்டு என்ன மாதிரியே உங்களை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தன் கண்டிப்பா வந்துருவான் அப்படின்ற மாதிரி அதுங்களை பாக்குற அந்த காட்சி ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி இந்த படத்துல பல இடங்கள்ல நம்மள நெகிழ வைக்கிறாங்க. ஒரு சினிமா ரசிகனா இந்த படத்தை நான் பார்க்கும் போது எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்டும் தெரியல. என்ன நஜிப்புடைய வழிகளை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பல இடங்கள்ல எமோஷனலான காட்சிகள் நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கு. அதனால நிறைய டைம் எடுத்திருக்காங்க. அதனால நார்மல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா போகிற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து ரசிக்கக்கூடிய மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் தான் இந்த ஆடுஜீவிதம். இந்த படத்துல இருந்து டேக் அவேவா நம்ம எதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துயரங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுல இருந்து நம்ம வெளியில வரதுக்கான ஒரே வழி நம்மளை விட மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுல இருந்து கடந்து வந்தவங்களுடைய கதையை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கும். எஸ்பெஷலி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த வாழ்க்கை எல்லாம் சொர்க்கம்டா, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா, எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஆடுஜீவிதம். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. நல்ல படங்களை நீங்க என்னைக்குமே மிஸ் பண்ணிட கூடாது. அதை உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேலையே. அந்த வேலையுடைய ஒரு அடுத்த கட்டமா ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களுடைய ரிவ்யூமே வந்து நான் பண்ணலாம்னு இருக்கேன். பட் இந்த சேனல்ல கிடையாது, ஏன்னா கதை கேட்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. சோ அதனால சும்மா இருக்கக்கூடிய தேர்ட் சேனல இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. டிவியோ ஸ்காட் கண்டிப்பா நரேஷன் வரும், காத்துருங்க. பட் இந்த ரிவ்யூ செக்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூல சந்திக்கலாம்.